நண்பர்களே, நான் நடிகர் டாக்டர் கூல் சுரேஷ். இன்று பாம்பாட்டம் படத்தோட மிக பிரம்மாண்டமான பூஜையிலிருந்து பேசுகிறேன். படத்தோட இயக்குனர் திரு வடிவுடையான் அவர்கள் ஏற்கனவே பல படங்களை எனக்கு வாய்ப்பு அளித்தவர். இந்த படத்துலேயும் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் கதாநாயகியோட முறை மாமனாக நடிக்கிறேன். வாய்ப்பு அளித்த இயக்குனருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, படத்தோட கதாநாயகன் ஜீவன் அவர்கள் காக்க காக்க படத்தை எப்படி ஒரு பிரம்மாண்டமான வில்லனாக தெரிஞ்சாரோ, அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு பிரம்மாண்டமான கதாநாயகனாக தெரிவார். ஏன்னா அந்தளவுக்கு அவரோட கதாபாத்திரத்தை செதுக்கி வச்சுருக்கார் இயக்குனர் அவர்கள். இந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியடைய ரசிகர்களாகிய உங்களோட ஆதரவுன்னு கேட்டுக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் பாம்பாட்டம் திரைப்படத்துடைய இயக்குனர் விசி வடிவுடையான். நான் ஹிஸ்டாரிக்கல் பேஸில் 1985, 1945, 1970 பேட்டனில் ஒரு காலகட்டத்தில் ஒரு த்ரில்லர் மூவி அண்டு ஒரு புது களத்தை தொட்டு இந்த படத்தை பண்ணுறேன். பாம்பாட்டம் ஜீவன் சாருக்கு ரெண்டு கெட்டப். கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய டைமென்ஷனான படமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் நல்லா ஒரு 1.5 வருஷம் கதை பண்ணி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 20 ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் களம் இறங்குறாங்க, தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இதுவரைக்கும் நீங்கள் ஒரு பார்க்காத ஒரு நியூ ஒரு 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 அவங்களுடைய டைமென்ஷன் டோட்டலி புதுசாக இருக்கும். இந்த படம் எனக்கு ஒரு மெகா ஃபிலிம். அதே மாதிரி இதில் மல்லிகா ஷர்பத் ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க, மெகா கேரக்டர். அவங்களுடைய கெட்டப் இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை, கூடிய சீக்கிரம் அதை லான்ச் பண்ணுவேன். இந்த படம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு மெகா ஃபிலிமாக இருக்கும். கதையுடைய படம், கதையை பேஸ் பண்ணி பண்ணப்படுற ஒரு ஸ்கிரிப்டு. இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டை எனக்கிட்ட கொடுத்துருக்கிற தயாரிப்பாளர் வி பழனிவேல் சாருக்கும், க்ரோ ப்ரொடியூசர் இளங்கோவன் சாருக்கும், மற்றும் டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த படம் இன்னைக்கு படம் பிடிப்பு தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, திஸ் இஸ் ரித்திகா ஷென் ஹியர் அண்ட் டுடே வி ஹேட் த பூஜை ஆஃப் பம்பாட்டம். ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் வாக்கிங் அ பீரியடிக் மூவி அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பிளெஸ்ட். த ஷூட்டிங் இஸ் யெட் டு ஹேப்பன், ஸோ பிளெஸ் அஸ் வித் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் லவ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் யஷிகா ஆனந்த். ஸோ இன்றைக்கி என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம் பாப்பாட்டனமோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கும். இப்போ தான் பூஜா முடிஞ்சிருக்கு அண்ட் வித் ஆல் த லவ் அண்ட் சக்ஸஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அண்ட் இதில் ஐ ஆம் பிளேயிங் அ வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர், ஸோ ஸ்டே டியூன் ஃபார் இட். மதிச்சு இந்த லான்ச் பண்ணியிருக்கோம் நியூ ப்ராஜெக்ட் பாம்பாட்டம். அதுக்கு வந்து எல்லா ப்ரெஸ் மீடியாஸ் எல்லா மீடியாவுக்கும் பணிவான வணக்கம்.
இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே பாம்பாட்டம் படத்தோட டைட்டில். இது ஒரு பேன் இந்தியா மூவியாக வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணி, ஸோ தமிழ் தெலுங்கு அதே மாதிரி ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜும் ப்ளஸ் மலையாளம் கர்நாடகா அதுக்கான மூவி எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி பேன் இந்தியா மூவியாக பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் கதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல நடக்காமல் பேன் இந்தியாவை இருக்கிறதுக்காக ஒரு யூனிவர்சல் மாதிரி ஒரு எல்லா ஊருக்குமே கொடுக்குற மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கோம். இது ரொம்ப புதுசான கதை சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. பட் ஒன்று மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது புதுசு. நான் இது வரைக்கும் முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் எதுவுமே வந்து இந்த ஒரு ஜானரில் நான் பண்ணதில்லை. ஸோ ஃபார் மீ இட்ஸ் அ நியூ லைன், இட்ஸ் அ நியூ ப்ராஜெக்ட், மீனிங் வே ஆஃப் கதையோட கலமே எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ அண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ பீரியட் 1970s 1970s நடக்கிற ஒரு பீரியட் நடக்கிற ஒரு கதை. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப புதுசான ஒரு கதை அண்ட் கதை கலம். இது வந்து மிஸ்டர் வி பழனிவேல் அவர் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் வடிவுடையான் டைரக்டர் முன்னாடியே ஒரு இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ இது அவருக்கும் வந்து ஒரு ஒரு கால் ஒரு புது ஜானராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். இந்த ப்ராஜெக்டை பற்றி ரொம்ப இந்த டைமில் ரொம்ப பேசுறது இட் வில் நாட் பி கரெக்ட். ஸோ இப்போ சர்ட்டிஃபிகேட் ஐ திங்க் இஸ் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இன்னொரு வர நாட்களில் வி வில் லெட் யூ நோ மோர் ஆஃப் இட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Take care and be safe.